கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தி என்ற பாடத்தை நீங்கள் கற்பதன் மூலம் ஒரு எண் தொடர் என்றால் என்ன என்றும், அந்த எண் தொடருடைய ஒரு பொதுவான இயல்பையும், அது ஒரு கூட்டல் விருத்தியாக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிமாணம் இருக்க வேண்டும் என்பதையும் பற்றி அறிந்து கொள்ளவும், அவை சம்பந்தமான சில பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கூட்டல் விருத்தியை நாங்கள் பார்ப்போமானால், முன்னைய பாடங்களில் நீங்கள் எண் கோலங்கள் பற்றி கற்றிருக்கின்றீர்கள் விவரமாக. இந்த எண் கோலங்களை நாங்கள் எண் தொடர் என்றும் அழைக்கலாம். கீழே தரப்பட்ட ஒரு எண் தொடர் பற்றி நாங்கள் சற்று ஆராய்ந்தோமானால், 5, 10, 15, 20, 25, 30 என்ற இந்த ஒரு எண் தொடர் நாங்கள் பார்ப்போமானால், இந்த தொடரின் முதலாம் உறுப்பை தவிர்ந்த எந்த ஒரு உறுப்பிலிருந்தும் அதற்கு முன்னால் உள்ள உறுப்பை கழிக்கும் போது அதன் பெருமானம் 5 இருக்கிறது. இங்கே பாருங்க, இந்த உறுப்பில் இருந்து 10 5 கழித்தால் பெருமானம் 5, 15 கழித்தால் பெருமானம் 5, 20 கழித்தால் 5, 25 30. ஆகவே இந்த ஒரு முதல் உறுப்பு தவிர்ந்த எந்த ஒரு உறுப்பு எடுத்தாலும் அதற்கு முன்னால் உள்ள உறுப்பை இந்த உறுப்பிலிருந்து கழிக்கும் போது ஒரு பொது வித்தியாசம் எங்களுக்கு சமனாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற போது 10, 5, 15, 10, 5 இப்படியே போகுது. இந்த 5 பெருமானம் ஒரு மாறாத பெருமானமாக இருக்கின்றது. இப்படி ஒரு மாறாத பெருமானமாக இருக்கிற ஒரு எண் தொடரை பற்றித்தான் நாங்கள் கவனிக்கின்றோம். எனவே ஒரு தொடரிலே இவ்வாறு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ஒரு மாறாத தானத்தை உடையதாயின், அந்த எண் தொடரை ஒரு கூட்டல் விருத்தி என நாங்கள் குறிப்பிடலாம். மேலே நாம் பார்த்த எண் தொடரிலே முதலாவது உறுப்பு 5, இங்கே பாருங்க 5 முதலாவது உறுப்பு, கடைசி உறுப்பு 30, எங்களுக்கு இடையே உள்ள பொது வித்தியாசம் 5 இருக்கின்றது. இந்த எண் தொடர் பற்றி நாம் பின்வரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம். 5, 10, 15, 20, 25, 30 என்று செல்லுகின்ற போது முதலாம் உறுப்பை நாங்கள் 5 என்று சொல்லுவோம், இதை நாங்கள் ஏ என்று குறிக்கலாம். கடைசி உறுப்பு 30 எல். இதே மாதிரி மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 6, நீங்கள் எண்ணி பார்த்தீங்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6 எண்களை கொண்ட உறுப்புகளாக இருக்கு. ஆகவே இதை நாங்கள் என் என்று சொல்லலாம், நம்பர்ஸ். இதே மாதிரி பொது வித்தியாசம் 5, டி டிஃபரன்ஸ், இதை நாங்கள் டி என்று சொல்லலாம். ஆகவே இந்த ALND என்ற பிரமாணங்கள் முறையே முதல் உறுப்புகளையும் கடைசி உறுப்பையும் அந்த தொடருள்ள மொத்த எண்களையும் பொது வித்தியாசத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இனி நாம் கூட்டல் விருத்தியின் என்னாம் உறுப்பை எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம். இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், மேலே குறித்த எண் தொடரில் 20 எண்ணை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம், இதை நாம் எழுதி கண்டுகொள்ள நீண்ட நேரம் எடுக்கும். இப்படி நாங்கள் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 போய் 20 தானங்களை எழுதித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இதில் வர 150 தானத்தை கண்டுபிடி என்று சொன்னால் அது எங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆகவே இதற்கு நாங்கள் ஒரு வழிமுறையை கண்டுகொள்ள வேணும், இந்த என்னாம் உறுப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்று சொல்றதுக்கு. இங்கே நீங்கள் பார்த்தால் A = 4, D = 10, 5 = 5. ஆகவே இந்த T1 நாங்கள் பார்த்தா முதலாம் உறுப்பு 5, இந்த 5 = இந்த முதலாம் உறுப்பு எப்படி வந்தால், இந்த முதலாம் உறுப்பு சக முதலாம் உறுப்பு தான் நம்பர் 2 எண்ணிக்கை, முதலாம் உறுப்பில் இருந்து 1 கழித்து அதை நாங்கள் பொது வித்தியாசத்தால் பெருக்கின்றோம். அப்போ இதில் 1 போனால் சைவர், ஐசவர் சைவர். ஆகவே இந்த கூட்டுத்தொகை முதலாம் உறுப்பின் பெருமானம் 5. இங்கே 2 உறுப்பை பார்ப்போம், 2 உறுப்பு 10. அப்போ இந்த முதலாம் உறுப்பு 5 சக 2, இந்த 2 உறுப்பை அங்கே கணிக்கிறவங்க T2 2 உறுப்பில் இந்த 1 கழிச்சு 5 அளவு இருக்கிறோம். அது 5 விட 2 + 1 = 5, 5 × 5 = 10. ஆகவே 2 உறுப்பு இது 10. இதே மாதிரி 3 உறுப்பை பார்ப்போம், அது 15. அப்போ இந்த 15 = முதலாம் உறுப்புச்சாக இந்த எண் உறுப்பு, இது 3 உறுப்பு, 3 உறுப்பை தானே கணிக்க போகிறோம். இத்தனை ஆண்டு 3 உறுப்பு N = 1 × பொது வித்தியாசம். அப்போ இதில் 2, 3 × 2 = 2, 2 × 5 = 10, 10 × 5 = 15, 3 உறுப்பு 15. ஆகவே இதுகளுக்கு உள்ளே ஒரு பொதுவான ஒரு தொடர்புகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னென்று நாங்கள் பார்ப்போம். இதே மாதிரி T4
அந்த நாலாவது உறுப்பு 20. அது எப்படி வந்தான்னு பார்ப்போம். முதலாவது உறுப்பு சக, இந்த நாலாவது உறுப்பில் இந்த உண்டை கழித்து வாரதே பொது வித்தியாசத்தால் பிறக்கிறோம். மூன்று மூன்று அஞ்சு பதினஞ்சு பஞ்சம் 20. அஞ்சாவது உறுப்பை பாருங்கோ, அஞ்சாவது உறுப்பு வந்து எங்களுக்கு சமன் 25. இந்த 25 எப்படி பெற்றோம்? முதல் உறுப்பு சக, அஞ்சாவது உறுப்பு சாய 1 4, பொது வித்தியாசம் 5, ஐநாங்கு 20 5 25. இப்படி ஆறாவது உறுப்பை பார்த்தவன்டா அது 30 இருக்குவேன். முதல் உறுப்பு 5, ஆறாவது உறுப்பு சாய 1 தர 5, 5 25 5 30. ஆகவே இந்த வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன வருதென்றால், எங்களுக்கு இந்த டி எத்தனையாவது உறுப்பை நாங்கள் பார்க்க வேண்டுமோ அந்த ஆறாவது உறுப்பை பார்த்தவன்டால் அது முதல் உறுப்பு. அந்த தொடரில் வர முதல் உறுப்பு சக எத்தனையாவது உறுப்பு என் 6, ஆறாவது உறுப்பு வந்து 6, சய 1, இதை 6 சய 1 நாங்கள் 5 பொது வித்தியாசத்தால் பெருக்கி இந்த உறுப்புகளின் தொகையை இந்த உண்டை கழித்து அந்த பொது வித்தியாசத்தால் பெருக்கி முதலெண்ணோட கூட்டும்போது இந்த ஆறாவது உறுப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எனவே இது ஒரு பொதுவான சூத்திரமாக எழுதினால் நாங்கள் டிஎன் இந்த எண் உறுப்பு எந்தாவது உறுப்பு எத்தனையாவது உறுப்பை நாங்கள் பார்க்குறோம், 10 பன்னெண்டோ 12 என்ற உறுப்பை பார்க்குற போது முதல் உறுப்பின் தொகை சக இந்த எண் உறுப்பிலே இந்த உண்டை கழிச்சு இது 10 இது 10 சய 1 9 பொது வித்தியாசம் டி அளவு இருக்கிற போது இந்த எண் இந்த பெருமானம் எங்களுக்கு வருகின்றது. எனவே நாம் 20 உறுப்பை பின்வருமாறு கணிக்கலாம். T20 20 உறுப்பு சமன் முதல் உறுப்பு ஏ, ஏ சமன் 5, சக எத்தனை உறுப்பு மொத்தமாக இருக்குது 20 உறுப்புகள், 20 உறுப்பு தான் கணிக்க போகிறோம். அவையில் மொத்தமான உறுப்புகள் தானங்கள் 20 20 20 ஒன்றை கழிக்கிறோம் என் சய 1, இதை நாங்கள் பொது வித்தியாசம் 5 பெருக்கிறோம். எங்களை பொது வித்தியாசம் 5 பெருக்குன்ற போது எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தோம். நாங்கள் 5 சக 19 5 சமன் 100, அது பொது வித்தியாசம் எடுத்துருந்தால் 95 சக 5 100. அப்போ இது 20 எண் 100 அமைகிறது. ஆகவே அந்த என்த் நம்பரை நாங்கள் கணிக்கிறதுக்கு இந்த டிஎன் சமன் ஏ பிளஸ் என் சய 1 தர டி என்ற இந்த சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி தர டி என்ற சூத்திரத்தில் நாங்கள் இவற்றை செய்யலாம். அப்போ டிஎன் கூட்டல் விருத்தியின் என்ன உறுப்பு ஏ கூட்டல் விருத்தியின் முதல் உறுப்பு, என் கூட்டல் விருத்தியில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை, டி பொது வித்தியாசம். எனவே கூட்டல் விருத்தி 1 4 தெரியாத காரணிகளில் ஏதாவது 3 கணியங்கள் தெரியும் போது 4வது கணியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் இந்த சூத்திரத்தின் மூலம். எனவே டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி சில பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்று நாங்கள் பார்ப்போம். உதாரணம் 1, 4 7 10 13 16 என்னும் கூட்டல் விருத்தியில் 20 உறுப்பை காண்க. ஆகவே இங்கே ஏ 4, டி வந்து 7 4 3, என் 20. அப்போ 20 உறுப்பு என்ன என்று நாங்கள் பார்த்தால் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைஸ் 1 இன்டு டி என்ற சூத்திரத்தை பிரதியீடு செய்வோம். அப்போ இதை நாங்கள் பிரதியீடு செய்யும் போது T20 20 உறுப்பை தான் நாங்கள் கணிக்க போகின்றோம். இதில் முதலாமன் ஏ 4 சக என் மொத்த உறுப்புகள் 20 உறுப்பை கணக்குனா 20 தான் மொத்த என் இந்த சக சய 1 உண்டை கழிச்சு டி பொது வித்தியாசம் 3 3 பெருக்குகின்றோம். அப்படி பெருக்குகின்ற போது எங்களுக்கு 4 சக 57 இது 19 அதனுடைய பெருமானம் எங்களுக்கு 61 வருகிறது. உதாரணம் 2 பார்ப்போம். முதலாம் உறுப்பு சய 40 12 உறுப்பு 4 இருப்பேன் அதன் பொது வித்தியாசம் டிஏ காண்போம். அப்போ இங்கே நாங்கள் ஏ சமன் சய 40, டி சமன் 12 உறுப்பு சமன் 4, டி என்ன என்று பார்ப்போம். 12 உறுப்பு 4 சமன் ஏ, ஏ வந்து மைனஸ் 40 சய 40 முதலாம் உறுப்பு சய 40 சக இந்த எண்ணிலிருந்து மொத்த உறுப்புகள் 12 உறுப்பு தானே 12 மொத்த உறுப்பு 12 அதில் இந்த உண்டை கழிச்சு டிஆல் பிறக்கும். அப்போ டிஆல் பிறக்கிற இந்த சூத்திரத்தை சுருக்கினம் என்றால் 44 இந்த 40 இங்கால வரும்போது 44 இது 11 டி. இப்போ 11 டி சமன் 44. ஆகவே டி சமன் 4.
முதலாம் உறுப்பு 140 ஆகவும் 12ஆம் உறுப்பு 4 ஆகவும் இருப்பின் அதன் பொது வித்தியாசம் டி எப்பொழுதும் 4 ஆக இருக்கு. உதாரணம் 3 பார்ப்போம். ஒரு கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் 6 ஆகவும் 11ஆம் உறுப்பு 64 ஆகவும் இருப்பின் அதன் முதலாம் உறுப்பை கணிக்க. இப்பொழுது நாங்கள் முதலாம் உறுப்பை கணிக்கிற முறையை பார்ப்போம். இங்கேயும் அதே சூத்திரத்தை பயன்படுத்துவோம். டிஎன்எஸ் சமன் ஏ பிளஸ் என் சய 1 இன்டு டி. அப்போ டி 11 = 64. ஆகவே இந்த 64 முதல் உறுப்பு சக என் வந்து 11 உறுப்புகள். இந்த 11ஆம் உறுப்பு தான் 64, இஞ்சி 64. அப்போ 11 சய 1 தர டி. அப்போ இதை நாங்கள் சுருக்கினோமானால் 64 ஏ பிளஸ் சக 60. என் 11 போனால் 10 10 தர 6 60. அப்போ எங்களுக்கு மிகவும் சுருக்குன்ற போது இங்கே ஏ 7 ஒரு கூட்டல் விதத்திலே பொது வித்தியாசம் 6 ஆகவும் 11ஆம் உறுப்பு 64 ஆகவும் இருந்தால் அதனுடைய முதலாவது உறுப்பு அப்பொழுதும் 4 ஆக இருக்கும். இனி இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு சய 32 12ஆம் உறுப்பு 1 ஆகவும் இருக்கும் போது அதன் பொது வித்தியாசத்தை காண்க. TN = A(n-1) அதை டியால் பெருக்க வேணும். நாங்கள் இங்கே 12ஆவது உறுப்பு வந்து முதலாவது உறுப்பு ஏ சய 32 சய 32 சக 12ஆவது உறுப்பு வந்து 12 சய 1 டியால் நாங்கள் பெருக்கின்றோம், பொது வித்தியாசத்தால் பெருக்கின்றோம். இங்கே இதை நாங்கள் சுருப்பி பார்க்கின்ற போது 1 = 32 சக 11 டி. ஆகவே 33 = 11 டி. ஆகவே டி 3. ஒரு கூட்டல் விருத்தியில் முதலாம் உறுப்பும் சய 32 12ஆம் உறுப்பு 1 ஆகவும் இருக்கின்ற போது அதன் பொது வித்தியாசம் 3 ஆக இருக்கு. இறுதியாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கூட்டல் விருத்தியில் 7ஆவது உறுப்பு 38 ஆகவும் 12ஆவது உறுப்பு 63 ஆகவும் இருக்கும்போது முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் காண்க. அதை வைத்துக்கொண்டு இந்த கூட்டல் விருத்தியின் 20ஆம் உறுப்பை நாங்கள் கணிப்போம். இதை நாங்கள் பின்வருமாறு கணிக்கலாம். இங்கே TN = A+(n-1)D என்றதை பார்ப்போம். 7ஆவது உறுப்பு 38 ஆக இருக்கு. இங்கே 7ஆவது உறுப்பு டிஎன் 38 ஆக இருந்தால் 38 = A(7) 7ஆவது உறுப்பு தானே 38 7n(7)(1)D. அப்போ இதை சுருக்கணும்னா 38 = A(6)D. இதை ஒரு சூத்திரமாக வைப்போம். இனி இன்னொரு சூத்திரத்தையும் நாங்கள் இதே போன்று எழுதலாம். அது என்ன மாதிரி எழுதணும் என்றால் இந்த 12ஆவது உறுப்பு 63 ஆக இருக்கிறது. ஏ சக 12ஆவது உறுப்பிலிருந்து 1 கழிச்சா டி. இதை சுருக்கினால் 63 = A(11D). அப்போ இங்கே 2 சூத்திரத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த 37ஆவது உறுப்பு 38 ஆகவும் 12ஆவது உறுப்பு 63 ஆகவும் கொண்ட 2 சூத்திரம். இந்த ஒரு சூத்திரத்திலே 38 = A(6)D, அடுத்த சூத்திரத்திலே 63 = A(11D). ஆகவே இந்த 2ல இருந்து நாங்கள் இந்த 1 கழித்தவண்டா அந்த ஏ விடுபடுகின்றது. அது விடுகின்ற போது எங்களுக்கு டியினுடைய பரிமாணத்தை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 63 = A(11D) 38 = A(6)D நாங்கள் கழிக்கின்ற போது 5D = 25. ஆகவே D = 5 என்று படினால் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி முதல் உறுப்பை கணிக்கலாம். ஆகவே இந்த சமன்பாடு 1 பிரதியீடு செய்யும் போது 38 இந்த 1ல பிரதியீடு செய்வோம். டி எங்களுக்கு தெரிஞ்சிட்டு 38 = A(6)D. ஆகவே 38 = A(30). 1D வந்து 5 6D 30. ஆகவே A = 8. ஆகவே எங்களுக்கு முதலெண் 8 என்று கண்டுவிட்டோம். அப்போ எங்களுக்கு பொது வித்தியாசம் 5, முதலெண் 8 என்று 2 கண்டுபடினால் இனி நாங்கள் 20ஆவது எண்ணினுடைய உறுப்பு எண்ணினுடைய பெருமானத்தை காணலாம். ஆகவே 20ஆவது உறுப்பு திரும்பவும் நாங்கள் T20 = A(n-1)D பிறக்கின்றோம். இது 8, முதல் உறுப்பு 8 என்று கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் இட வித்தியாசம் 5 என்று தெரியும். ஆகவே முதல் உறுப்பு 8, 20ஆவது உறுப்பில் எண்ணிலே இருந்து 1 கழிப்போம். அதை நாங்கள் இட வித்தியாசம் 5 பெருக்குவோம். 8 = 95, 19 5 95. ஆகவே 103. ஆகவே 20ஆம் உறுப்பு 103. ஆகவே இதில் நாங்கள் முதலாவது சூத்திரத்தை செய்து 2ஆவது சூத்திரத்தை செய்து 1 கழிக்கின்ற போது ஏயை நீக்குகின்றோம். ஏயை நீக்கின உடனே அதில் இந்த எங்களுக்கு டியின் பரிமாணம் வருகின்றது. அந்த டியின் பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பொது வித்தியாசத்தை கணிக்கின்றோம். பொது வித்தியாசத்தை கணித்த பின்பு நாங்கள் இந்த 20ஆவது உறுப்பினுடைய பரிமாணத்தை காண்கின்றோம்.
எனவே இந்த பாடத்தினுடைய இறுதியிலே நீங்கள் எண்கோலம் தொடர்ந்து அந்த எண்கோலத்திலே கூட்டல் விருத்தி வித்தி எப்படி இருக்க வேண்டும், கூட்டல் வித்தி தொடர்ந்தே முதல் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என்பதை